அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:25 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக இறங்கிக்கிட்டே வருது. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் சைட் இறங்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்கு அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7518 அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். நம்ம எவ்ரிடே க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12 PM அப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் ரொம்ப மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே கமாடிட்டி மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணும். ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்லா மூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நல்ல மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு டயத்தில் நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலும் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எப்பயுமே ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால்ஸ் வருது, வர்ற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து காட்டிகிட்டு இருக்கோம். அப்படி நமக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப்டர் 12 PM அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்கு 7518 ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 7499 இருக்கு. கரெக்டாக 7500 கீழே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ 7500 பிரேக் அவுட் ஆகணும். அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரீச் அவுட் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் போகுது. ஸோ மார்க்கெட் டவுன் சைட் இறங்குதா, எப்போ இறங்குது, இல்லை மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து மேலே போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் பாருங்கள் அந்த செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு. இப்போ 4th கேண்டில் தான் ஓரளவுக்கு டவுன் சைடெலாம் இறங்கியிருக்கு. 7514 ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் அந்த மேலே பையிங் மோட்லேயே இருந்தால் ஃபோர்த் கேண்டில் டவுன் சைடு இறங்கினது. இப்போ பாருங்கள் நமக்கு செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நம்ம பேசிட்டு இருந்த ஒரு 1 செகண்டில் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட்னு எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 7480 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் டவுனில் போயிருக்கு. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் டூல் வேணும், டக்குன்னு ஒரு கால்ஸ் தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட் ட்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.